சுனாமி நிகழ்வு சுனாமி நிகழ்வு ஏற்பட்டு இன்றைக்கு 18வது நினைவு தினத்தில் நொச்சிக்குப்பத்தில் கழக மீனவரணியினுடைய செயலாளர் கோசுமணி அவருடைய ஏற்பாட்டின் பேரில் நிர்வாகிகள் லோகு, திரு ஜெயராமன், சூர்யா, திரு ஜெகதீசன் மற்றும் கழக நிர்வாக பொறுப்பில் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அத்தனை பேரும் நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களது ஆணையை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் இப்போது கலந்து கொண்டிருக்கிறோம். மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி குறிப்பாக அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலந்தொட்டு மீனவ பெருங்குடி மக்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பல அரிய பெரிய திட்டங்களை எல்லாம் அவர்களுக்காக நிறைவேற்றினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவின் அரசும் உங்களுக்கெல்லாம் தெரியும், மாண்புமிகு அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுடைய அறிவுரையை ஆலோசனை ஏற்று பல நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு ஆட்சியிலே இல்லாமல் இருந்தாலும் இந்த மீனவ பெருங்குடி மக்கள்பால் தான் கொண்டிருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக அவர்கள் விரும்புகிற அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஆற்றல் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தான் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற காரணத்தினாலே நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து குறுகிய காலத்திலே இந்த ஏற்பாட்டை சிறப்பாக கழக மீனவர் அணியின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்போது வெளிச்சம் போட்டு நாங்கள் இந்த மெழுகுவத்தி ஏற்றுகிற போது எண்ணங்கள் எல்லாம் அனைத்து மீனவ இல்லங்களிலும் வெளிச்சம் பிறக்க வேண்டும். நீண்ட நாள் கோரிக்கையாக எந்த பட்டியலில் அவர்கள் சேர வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த பட்டியலில் அவர்கள் சேர வேண்டும். இன்னும் பெற வேண்டிய நியாயமான சலுகைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த சுனாமி நினைவு தினத்தில் நான் உங்களுக்கு மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சார்பாக இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.